ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பீரியட் பெயின்க்கான ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு பீரியட் பெயின்க்கான சொல்யூஷன் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு வரப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பீரியட் பெயின் எல்லாமே வந்து கம்மியாகும். பட் அது பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறது இல்லை, ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன். இப்போ நம்ம திடீர்னு வெளியே போகிறோம், அப்போ வந்து இந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பெர்மனெண்ட்டானது கிடையாது, இன்ஸ்டண்ட்டான சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்க வீடியோ செக் பண்ணுங்கள். இதுதான் அந்த இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். இது வந்து சிரோனா ஃபெமனைன் பெயின் ரிலீஃப் பேட்ச். இது வந்து யூஸ்வலாக பீரியட்ஸ்லேயே யூஸ் பண்ணுற ஒரு பேட்ச். இதை நம்ம வயிற்றுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இடுப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 பேட்ச் வருது. நான் 250 ரூபாய்க்கு அமேசானில் வாங்கியிருந்தேன். பக்கத்தில் வந்து எந்த மெடிக்கல் ஷாப்லையும் எனக்கு கிடைக்கல, அதனால் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேட்ச் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இவங்க வந்து ஆயுர்வேதிக் அப்புறம் ஃபுல்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்றுமே நமக்கு தெரியல. ஆனால் நிறைய பேட்ச்சில் வந்துட்டு பின்னாடி இது மேக்னெட்லாம் வந்து ஒட்டி வரும், அந்த மாதிரி பேட்ச் இது கிடையாது கிடையாது. இது வந்து வெறும்னே அந்த ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வயிற்றில் ஒட்டும். மேக்னெட்டிக் பேட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இது எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அந்த கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இப்படி தான் ஒரு பேப்பரில் இந்த ரேப் வந்து இந்த பேட்ச் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து பின்னாடி உள்ள ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கரை நம்ம உரிச்சிட்டு நம்ம வந்து பேட்சை ஒட்டிக்கணும். பேட்ச் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ 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 தின்னாக இருக்குன்னு, ரொம்ப 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 தின். ஸோ நம்ம வந்து ஒட்டியிருக்கிறப்போ வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம டைட்டாக ட்ரெஸ் போட்டால் கூட நம்ம ஸ்டிக்கர் மாதிரி வயிற்றுலையோ இடுப்புலையோ ஒட்டியிருக்கிறது தெரியவே தெரியாது. ரொம்ப 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 தின்னாக தான் இருக்கும். அண்ட் அந்த உரிக்கிறப்பமும் வந்துட்டு இது பெயின் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் நிறைய முடி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வந்து சுடு தண்ணி வச்சுட்டு உரிக்க சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அண்ட் உரிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு. அதனால் நான் சுடு தண்ணிலாம் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணா அப்படியே யூஸ் பண்ணி கூட உரிச்சிக்கலாம். ஸோ இது எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒட்டுன உடனே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இதோட ஃபீல் வந்து நம்ம உணர்றதுக்கு. லேசாக ஒரு சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டியிருக்க பகுதி வந்து ஃபுல்லாகவே நல்ல சில்லுன்னு ஆகிடும். ஒரு தைலம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். வாசனையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு தைலம் வாசனை மாதிரி தான் இருந்தது. பட் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு இருக்குது. தைலம் வந்து கொஞ்சம் நேரம் தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. பட் இது அப்படி இல்லை, ரொம்ப நேரம் வந்து அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்குது. இவங்க வந்து 12 hours வரைக்கும் எஃபெக்ட் இருக்குங்கிறாங்க. பட் 12 hours எல்லாம் வந்து ஃபுல்லாக இல்லை. ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இவ்வளோ சொல்லலாம், ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் எஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அது எஃபெக்ட் குறைஞ்சிருது. ஆனால் எஃபெக்ட் குறைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த பீரியட் பெயினோ இல்லை அந்த இடுப்பு வலியோ நம்மளால் உணர்கிற மாதிரியே இல்லை. நல்லாவே கம்மி பண்ணிடுது. அந்த சில்னஸ் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த ஒரு டே வரைக்குமே வந்து நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. எனக்குலாம் ஹெவியாக இருக்கும் இடுப்பு வலிலாம். எனக்கு அந்த இது ஒட்டினா எனக்கு அந்த ஒரு நாள் வரைக்கும் வந்துட்டு எனக்கு அது அந்த அந்த பெயினோட ரொம்ப ஹெவியான அந்த ஃபீல் வந்துட்டு இல்லை. நல்லாவே நம்மளுக்கு கம்மியாகி நல்லாவே ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து ட்ராவலே பண்ணியிருக்கேன் இதோட. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. என்னோட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தொடர்ந்து எல்லா மாதமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒன்று, நம்ம உடம்புக்கு இது நல்லதாக இருக்குமா, தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லதாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து நான் யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது இன்றைக்கி பெயின் அப்படிங்கிற அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே யூஸ் பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து எவ்ரி மந்த் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. ஸோ வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை. டேக் கேர்.